ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு ஃபுல் டைம் வந்துட்டு சிஸ்டம்னாடி உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அலர்ட். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது, பட் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக இருக்கும். அதாவது நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீச்சர் தருவாங்க. பட் ஜீரோதாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. கேஸ் உங்ககிட்ட ஒரு ஜீரோதார் அக்கௌண்ட் இல்லைனா நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம அந்த ப்ரைஸ் அலர்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா சைன் இன் பண்ணிவிடுங்க. ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிவிடுங்க. அலர்ட் கிளிக் பண்ணிவிடுங்க. நியூ அலர்ட் கிளிக் பண்ணுங்கள். அலர்ட் நேம் வந்துட்டு கொடுத்துருங்க. ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்ன ஸ்டாக் இல்லைனா என்ன இண்டெக்ஸ் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நிஃப்டி 50. இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன வேல்யூவில் வந்துட்டு இது வேணும் அப்படின்றத நம்ம இங்கே என்டர் பண்ணிடணும், நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட் ஒரு 18,000 அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்போ நான் கிரியேட் கொடுத்துட்டேன்னா நம்ம ஆர்டர் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் நிறைய ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். 632 இந்த வேல்யூக்கு வந்துட்டு இந்த கேபிஐ ஸ்டாக் வந்து 3000 இருந்ததுன்னா எனக்கு வந்து இங்கே ஒரு அலர்ட் வந்திருக்கும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே அலர்ட் வந்து இந்த ட்ரேட் நம்ம எடுத்தும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் ப்ரைஸ் அலர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் வந்து கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.